ஹாய் ஃப்ரெண்ட், இதுதான் நம்ம வில்லேஜ் கோம்பூர். பாருங்கள், இதுதான் நம்ம தோட்டம். இது நம்ம தோட்டத்தில் கொய்யா பழம் ஒன்று செய்யிருக்கு, அதை தான் சாப்பிட்லான்ட்டுக்கிறேன். இங்கே பாருங்கள், இது வந்து இது மேலே தானா வாழைப்பாடி 200 மலை சொல்லுவாங்க. இந்த மலை இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து இப்படி தானா ஏற்காடு. பாருங்கள், நம்மளது காட்டில் விவசாயம் பண்ணியிருக்கோம். இது பேர் வந்து அகத்திக்கீரை சொல்லுவாங்க. பாருங்க, தென்னங்கன்று தண்ணி விடாமல் மட்டும் இல்லை, காஞ்சி போச்சுங்க. இப்போ தான் தண்ணி விட்டுருக்கோம். வாழை மரம் இது அவ்வளோதான். மே மாதம்லாம் மாங்காய் விட்டுறோம், பூ விட்டுருச்சு. பாருங்கள் பாருங்கள், என் ஃப்ரெண்டெல்லாம் தண்ணி கச்சிருக்கான், என் தம்பிங்க. பாருங்கள், பாருங்கள் கொய்யா பழம் இப்படி தான் இங்கெல்லாம் ரொம்ப எல்லாமே ஃபேமஸுங்க. அடுத்த தோட்டத்தில் வந்து இது வந்து காக்கட்டான் போவோங்க. காக்கட்டான் இது வந்து பாருங்கள், காக்கட்டான் பூ வந்து சீசன் சீசன் தான் வரும் பூ. பாருங்கள், இப்போ தான் பூ வந்திருக்கு. பாருங்கள், தக்காளி எல்லாமே நாங்கள் விவசாயம் பண்ணுறோம். இது வந்து ஈட்டி மரம்னு சொல்லுவாங்க, அப்படி தான் நினைக்கிறேன், அதுதான் நினைக்கிறேன். பாருங்கள், இது வந்து நம்ம நெல்லிக்காய் மரங்க. நம்ம இது நினச்சாவே வாயெல்லாம் எச்சு ஊறும். அந்த மரங்க இப்போ தான் சின்னதாக வளர்ந்துருக்கு, நெல்லிக்காய் எதுவும் விடலை. இது பாருங்கள், இந்த மாங்காய் மரம், இந்த மாங்காய் மரம் வந்து பாருங்கள் பிஞ்சு இப்போ தான் விடுது. இது வந்து அரிசிகாயின்னு சொல்லுவாங்க அந்த மரம். இது உங்களுக்கெல்லாம் நான் வளர்ந்தா வாட்டி உங்களுக்கு கம்பல்சரி நான் வீடியோ போடுறேன், பாருங்கள். பாருங்கள், இது வந்து செந்தூரங்காயின்னு சொல்லுவாங்க அந்த மரம். இது செங்காயாக வரும் மாம்பழத்தில். பாருங்கள், பாருங்கள், இது வந்து காட்டு சுண்டைக்காயின்னு சொல்லுவோம். நம்ம சுண்டைக்காயெல்லாம் சாப்பிடுவோம்ல, இப்போ தான் அதுவும் பூ விட்டுருக்கு. இன்னும் காய் எதுவும் விடலை, காய் விட்டால் கூட உங்களுக்கு காமிக்குவேன். பாருங்கள், வாழை மரம் தாங்க அதிகமாக இருக்குது. வாழை தரெல்லாம் நல்லா விட்டுருக்கு, தண்ணி நல்லா விட்றோம், நல்லா காயெல்லாம் நல்லா இப்போ தான் வந்துருக்குது. பாருங்கள், நம்மளது வந்து சுற்றி பார்த்தீங்கன்னா வச்சுக்கா வாழை மரம் தான் எங்கள் நம்மளதெல்லாம் சுற்றியும். நம்ம ஊரில் நாங்கள் வச்சுக்கிற காடு வந்து சுற்றியும் நாங்கள் வச்சுக்கிற நாங்கள் வச்சுக்கிறதுல மட்டும் இது தேங்காய் இது வாழை மரம் இதுமாதிரி மாமரம். பாருங்கள், இது வந்து பார்த்தீங்கன்னா இளந்த பழம் தெரியுங்களா, இளந்த பழம் மரம். இது வந்து மாதுளை பழம், உங்களுக்கே நல்லா தெரியும் மாதுளை பழம். பாருங்கள், தாறு நல்லா விட்ருக்கு வாழை தாறு. இது பாருங்கள் மக்களே, நம்ம சாப்பிடுவோம் இல்லை அவரைக்காய். அது மக்களே பாருங்கள், அவரைக்காய் அவரைக்காய் இது வந்து செந்து வளர்ச்சின்னு சொல்லுவாங்கள்ல அதுங்க. உங்களுக்கு வந்து ஒரு சர்ப்ரைஸ் ஒன்று காட்டலான்ட்டுக்கிறேன். நானும் ரொம்ப நாளாக இந்த மரத்தில் பறிக்கலாம் பறிக்கலான்னு பார்க்குறேன். இளநீ அந்த மரம் யாரும் முடியலங்க, அதனால தான் இளநீலாம் பறிக்க முடியல. இங்கே பாருங்கள், எத்தோ சோட்டு மரம் பாருங்கள், எவ்வளோ பெரிய மரத்தில் இளநீருங்க. இது பறிக்க முடியலைங்க, பாருங்கள் இது பாருங்கள், எல்லாம் நம்ம தோட்டம் தான். இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஜாதி மல்லி செடிங்க, பூ ஜாதி மல்லி பூ செடி. இது வந்து கொடியாக தான் வளரும், பார்ப்போம். இது வந்து பார்த்திங்கன்னா மணத்தக்காளி கீரைங்க, மணத்தக்காளி கீரை. பாருங்கள், இது ஒரு நாங்கள் இன்னொரு செடி, இது காக்கட்டான் காக்கட்டான் செடி. இது இந்த இடத்த பார்த்தா பார்த்தீங்களா எப்படி இருக்குது, இருட்டா. இந்த இடமே எப்பவுமே அப்படி தாங்க. ஏங்க, நீங்கள் எப்பயாச்சும் வாழை மரம் சின்னதாக பார்த்துருப்பீங்க, ஒரு சைஸுக்கு பார்த்துருப்பீங்க. இந்த மரம் பாருங்கள், எத்தனை செடி நாங்கள் வளர்த்து வச்சுக்கிறோம். பாருங்கள், வாழைத்தாரு தெரிதுங்களா, அதோ வாழைத்தாரு வாழைத்தாரு. நம்ம ரொம்ப இந்த மரம் மட்டும் ரொம்ப பெருசாக வளர்ந்துச்சுங்க. வாழை மரம் சொல்லிக்கிற அளவுக்கு ரொம்ப, அது எப்படி சொல்கிறதுன்னு தெரியல, ரொம்ப பெருசாக வளர்ந்துச்சுங்க. மாங்காய் மரம் அவ்வளோதாங்க. ஹாய் ஃப்ரெண்ட், அவ்வளோதாங்க ஃப்ரெண்ட், எங்கள் தோட்டத்தில் இருக்கிறது எல்லாமே காமிச்சிட்டேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட், அதுங்க.